வணக்கம் நெட்டி ஃபார் யூஎஸ் நம்ம சைதாப்பட்டியில் இருக்க குப்பை கிடங்களாக தான் இருக்கும். எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏ பரணி ராஜ் அண்ணா வந்து ஒரு விழிப்புணர்வு ஆல்பம் பண்ணியிருக்காரு நெகிழின்ட்டு. எதுக்காகனு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் வந்து இந்த குளோபல் வார்மிங்கிற விஷயம் அதிகமாகிட்டே இருக்குல்ல, அதனால இந்த ஆல்பம் பண்ணியிருக்காரு. அந்த ஆல்பம் வந்து இங்கே இருக்க வேலை செய்கிற ஆட்களை வச்சு ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இங்கே வந்திருக்காரு. நம்மளும் அதுக்காக தான் வந்திருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க அண்ணா? இந்த ஒரு ஆல்பம் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ்க்காக ஒரு ஆல்பம், அந்த ஐடியா எப்படின்னு உங்களுக்கு உருவாச்சு? இந்த உலகத்தோட முதல் கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை. ஸோ இயற்கை மாசுபடுறதை வந்து நம்ம கண்டிப்பாக தடுக்கணும். கடவுளுக்கு ஏதாவது தப்பு நடந்தால் நம்மளால் தாங்க முடியாது. அந்த மாதிரி தான் இயற்கையும். ஸோ இயற்கை மாசுபடுறது பல விதத்தில் மாசுபடுது. மெயின் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கும் கூட. ஸோ அந்த பிளாஸ்டிக்கை வந்து இப்போ ஜனவரி 1st கவர்மெண்ட்டே வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் நான் அந்த நியூஸ் பார்க்கும்போது எனக்கு இயற்கை மேலே ஒரு ஆர்வம் இருக்குது. கலை வந்து மக்களுக்கானது. ஸோ கலை மூலமா வந்து மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அப்படி தான் இந்த ஆல்பம் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் இப்போ வந்து இந்த ஆல்பம் பண்ணியிருக்கீங்க, சூப்பரான விஷயம். இதுக்கு ஃபார்ம் பண்ணியிருப்பீங்களா ஒரு டீம், அவங்க எப்படி நம்ம கூட கொலீக்ஸா, அவங்க எப்படி உள்ளே வந்தாங்க? இல்லை, எல்லாருமே என்னோட நண்பர்கள் தான். என்ன மாதிரி அவங்களுக்கும் ஒரே விதமான அந்த கருத்து இருக்குது, இயற்கை மேலே அவங்களுக்கும் மிகப்பெரிய அக்கறை இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த ஐடியாவை அவங்ககிட்ட சொல்லும்போது நல்லா இருக்குது பண்ணலாம். இல்லை மியூசிக் பண்ணவங்களும் சரி, இப்போ எடிட்டிங் பண்ணுறவங்க டைரக்ஷன் பண்ணார் என்னோட ஃப்ரெண்டு. ஸோ அதுக்கப்புறம் இது கூட நிறைய நாங்கள் வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணும்போது எனக்கு கூட வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருமே வந்து என்னன்னா ஒரே மாதிரி அந்த கருத்துக்களோட இருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ஆல்பம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் இருந்தது. சேம் டைம்ஸ் வந்து ஒரே மாதிரி கருத்துக்களோட இருக்கிறவங்களுக்கு ஒர்க் பண்ணுறது உங்களுக்கே தெரியும், அது ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது சேம் அந்த ஒரு ஒர்க் பண்ணுற சந்தோஷம் ஒன்று இருக்கும். அது எனக்கு அவங்களோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் எப்பயுமே வந்து ஒரு ஆல்பம் பண்ணா எல்லாருமே என்ன ஆசைப்படுவாங்கன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட வந்து நம்ம அந்த ஆல்பம் வந்து ஓபன் பண்ணோம், ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா நம்ம கார்பரேஷன் நண்பர்களை கூப்பிட்டு அவங்க அதிலே இதை ஓப்பன் பண்ணால் சந்தோஷமா இருக்கீங்க, அந்த ஒரு திங்கிங் எப்படின்னு? அது திங்கிங்னு சொல்றதை விட அது ஒரு நல்லா எனக்கு வந்து நான் ஒரு ஒரு வழி வந்து வந்துச்சு. என்னன்னா நான் இந்த சாங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்காக ஷூட்டுக்காக நான் வரும்போது இந்த மாதிரி கார்பரேஷன் ஏரியாலாம் போகலாம் சொல்லி ஒரு மாண்டே ஷாட்டுக்காக நான் போயிருந்தேன். ஒரு 10 கூட என்னால் வந்து அந்த இடத்துல வந்து டம் கட்டி என்னால் வந்து ஷூட் பண்ண முடியல. எப்படிடா காலையில் 6 நைட்டு 10 வரைக்கும் இதே இடத்துல இருந்து எப்படி உங்களால் வேலை செய்ய முடியுது, அந்த சகிப்புத்தன்மை உங்களுக்கு எப்படி வந்தது? ஸோ இந்த அளவுக்கு இயற்கையை சுத்தமாக வச்சுக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இனிஷியலாக நான் கூட வந்து ஒரு செல்ஃபிட்டை வச்சு போகணும்னா நமக்கு ஒரு ரீச் கிடைக்கும் அப்படி தான் நான் நினச்சேன். பட் இது ரீச்சை தாண்டி அந்த வழியை என்னால் உணர முடிஞ்சது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்றி கடனாக இதை நம்ம பண்ணணும், இவ்வளோ நாளாக ஊர் சுத்தமாக வச்சுக்கிட்டாங்க, இனிமேல் நம்ம குப்பை போட மாட்டோம், ஆனால் இவ்வளோ நாள் பண்ணதுக்கு நம்ம எதாவது பண்ணணும்ல. ஒரு சாதாரண மனுஷனாக தான் எனக்கு அது தோணுச்சு. மற்றபடி இதில் ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. அவங்களோட வழியை ஒரு நாள் தான் நான் பார்த்தேன், அதுக்கே என்னால் வந்து அவங்களை கௌரவப்படுத்தணும்னு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்ததா இந்த ஐடியா வேறு. ஆனால் இத்தனை வருஷமாக நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய வேலையை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்காக ஒரு விழிப்புணர்ச்சி மாதிரி ஒரு ஆல்பம் பண்ணியிருக்காரு நம்ம அண்ணன், அதை பற்றி நீங்கள் முதல்ல என்ன நினைக்கிறீங்க? பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது, அதுக்காக ஆல்பம் பண்ணது எல்லாம் வரவேற்கத்துக்கு தக்கது, நல்லது தான். இப்போ வந்து அது வந்து உங்கள் கையால் ரிலீஸ் பண்ணியிருக்காரு, ஏன்னா அவர் வந்து வேறு யாரை வச்சு வேணால் ஒரு ஆர்டிஸ்ட்டு யாரை வேணால் வச்சு ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் வந்து நம்ம அண்ணனுங்க தான் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும்னு சொல்லிட்டு உங்கள் கையால் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது? அது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா பிளாஸ்டிக்கை பற்றி தெரிஞ்சு எங்கள் கையில் ரிலீஸ் பண்ணுறாருனாக்கா நாங்கள் குப்பை வந்து கிளியர் பண்ணுறோம் எல்லா மக்களுக்கும், பொதுமக்களுக்கு, ஹாஸ்பிட்டலான குப்பை, மற்றபடி இந்த பெரிய பெரிய கார்பேஜ். அதனால் வந்து இவர் இப்போ மற்ற நடிகர் நடிகையெல்லாம் வச்சு அதை ரிலீஸ் பண்ணாமல் எங்களுடைய கஷ்டம் தெரிஞ்சு நாங்கள் தான் உழைக்கிறோம் அப்படின்றதுக்காக எங்ககிட்ட வந்து நாங்கள் எங்கள் மூலிமா ஆடு ரிலீஸ் பண்ணுறாருனாக்கா அது பெருமையான விஷயந்தான். இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி பண்ணலை. யார் பார்த்தாலும் நடிகர் தானே போகிறாங்க, நடிகருக்கு போகிறாங்க, எல்லாம் மற்ற பார்த்து அவங்க என்னவோ அவங்களுடைய குவாலிட்டி அந்த மாதிரி போகிறாங்க. ஆனால் உண்மையாகவே யார் இது யார் மூலயமா அதை கிளியர் பண்ண முடியுமோ அதில் தெரிஞ்சுட்டு நல்ல விஷயமா இருந்துச்சு. ஆனால் நடிகர்கிட்ட போயிடலாம், ஒரு ஆக்டரை இல்லை இந்த அரசியல்வாதிங்க இந்த மாதிரி போயிடலாம். ஆனால் போகலை. ஆனால் இவர் எங்கிட்ட வந்து கொஞ்சம் பெருமை தான் இருக்குது, கொஞ்சம் இல்லை நிறையவே பெருமையாக தான் இருக்குது. இப்போ வந்து அண்ணன் வந்து இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஆல்பம் பண்ணியிருக்காரு, அதை உங்கள் மூலியமாக ரிலீஸ் பண்ணியிருக்காரு, அவருக்கு ஏதாவது வாழ்த்துக்கள் சொல்லுங்கண்ணே. வாழ்த்துக்கள்னால் ரொம்ப நிறைய வாழ்த்துக்கிறேன். பல பேர் நீங்கள் பல பேர்லாம் பண்ணாங்க இல்லையா, ஆனால் இவர் இப்போ ஃபஸ்ட் டைமாக காலடி எடுத்து வச்சதுக்கு இவருக்கு நான் ரொம்பவே வாழ்த்துறேன். பாருங்க வாழ்த்துக்கள். மற்றபடி மற்றவங்ககிட்டலாம் போனாக்கா பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சில பேர் போவாங்க. அரசியல்வாதினா பண்ணுவான், இந்தா என்னை வச்சு நீ செஞ்சிய, இந்தா இது ஒரு அமௌண்ட் தெரிஞ்சு கொடுக்க மாட்டாங்க, அவங்களா தெரியாமல் தான் கொடுப்பாங்க. ஆனால் எங்ககிட்ட வந்து வாழ்த்து இந்த மாதிரி பண்ணாக்கா பணம் வராதுன்றது எல்லாமே தெரியும். பணத்தை பெருசாக எதிர்பார்க்காம எங்ககிட்ட வந்து பண்ணார் தம்பி. துப்புரவு பணியாளர்கள் எல்லாருமே சூப்பர். என் கூட காம்பவுண்டர் டிரைவர், லாரி டிரைவர், நான் லாரி டிரைவர், லாரி கூட வர ஹெல்பர் வேலு, இன்னொரு எல்லாருமேப்பா, ஒவ்வொருத்தர பேர் சொன்னால் 2000 பேர் இருக்கிறாங்க, இதனால் சொல்ல முடியாது. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
நிறைய கலப்பணிகள் பண்ணிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக் பற்றி இப்போ தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து இந்த நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா வந்து நான் இயற்கையை ரொம்ப நேசிக்கிறேன். ஸோ ஆனால் இனிமேல் கண்டிப்பாக இயற்கையை சுத்தமாக வச்சுக்கிறதுல என்னோட பங்கு கண்டிப்பாக இருக்கும். இன்னும் சில நாளில் நீங்கள் டீமாக வந்து சேர்ந்து அது இந்த பிளாஸ்டிக் எடுக்கிறது நீங்களே பண்ணலான்னு ஒரு ஐடியாவும் இருக்குது. கண்டிப்பாக பிளாஸ்டிக் மட்டும் இல்லை, இன்னும் இந்த சமூகத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அதெல்லாம் தேடி போய் அதுக்காக எங்களை மாதிரி இளைஞர்கள் என்ன பங்களிப்பு தர முடியுமோ அதை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். ஏன்னா இது நம்ம ஊர், இதை நாம தான் சுத்தமாக வச்சுக்கணும். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம ஆல்பத்தோட போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறோம், சாங் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க? எனக்கு வந்து சாங் வந்து ஜனவரி 1st அது ஒரு ஆங்கில புத்தன் அன்றைக்கி ரிலீஸ் பண்ணணும் தான் ரொம்ப ஆசையாக இருந்தது. ஏன்னா அன்றைக்கி தான் வந்து கவர்மெண்ட் வந்து பிளாஸ்டிக் பேன் பண்ணுறாங்க அன்னையிலேருந்து. அன்றைக்கி பண்ணலாம் தான் முதல்ல பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தது. ஸோ அதனால தான் வந்து இன்னொரு 1 or 2 days இல்லை இந்த வீக்கெண்டுக்குள்ளே நம்ம வந்து அதாவது ஜனவரி 7 நம்ம வந்து அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணிவிடுவோம். இல்லை முக்கியமாக பார்த்தீங்கன்னா அது ஒரு பாட்டுன்னு சொல்கிறத விட அந்த பிளாஸ்டிக்னால நமக்கு என்ன மாதிரி அந்த நெகிழினா பொதுவாக எல்லாருக்கும் தெரியும், நெகிழி அப்படின்னா பிளாஸ்டிக் அர்த்தம். அந்த நெகிழியால் இந்த சமுதாயம் எவ்வளோ பாதிக்கப்படுது, இயற்கை அதால் எவ்வளோ பாதிக்கப்படுது, இதால் மக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க, அதை தவிர்த்தா நமக்கு என்ன பயன் கிடைக்கும், ஸோ அதை தான் வந்து அந்த பாட்டில் சொல்லியிருக்கேன். நானுமே பாட்டுக்கு ரிலீஸ்க்காக ரொம்ப வெயிட்டிங்கு. கண்டிப்பாக ஜனவரி 7 இந்த பாட்டு நம்ம ரிலீஸ் பண்ணிவிடுவோம். ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா வந்து உங்ககிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு குப்பைன்ற ஒரு பிளாஸ்டிக்ன்ற ஒரு விஷயத்தை வந்து வரவே ஒழிக்கணும்னு சொல்கிற ஆல்பம் பண்ண சம விஷயம், அதை விட ஒரு கிரேட்டான விஷயம் இவங்க மூலயமா வந்து ரிலீஸ் பண்ணுன்னு சொல்கிறது. ரொம்ப தேங்க்யூ வெரி மச். பார்த்தீங்களா வியூவர்ஸ், இங்கே இருக்க துப்புரவு தொழிலாளர்கள்லாம் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அவங்க கையெல்லாம் அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறது. இந்த நெகிழி ஆல்பம் என்றைக்கு ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா ஜனவரி 7 ரிலீஸ் ஆகுது. மறக்காமல் அந்த ஆல்பமை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறங்க. இது மட்டும் இல்லாமல் நான் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஆல்பம் ரிலீஸ் அது மட்டும் இல்லாமல் POI வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபே சொல்லி நான் பிரவீன் KS பாய். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஓகேவா? எல்லாருக்கும் வணக்கம். Nettv4u பார்க்குற எல்லா மக்களுக்கும் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் Nettv4u அண்ட் கிளிக் த பெல் பட்டன்.